வெல்கம் டு பாண்டி கிராம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு கார்ட்போர்டு வேணும், இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு, அப்புறம் சைடில் ரெண்டு சின்ன சின்னது கார்ட்போர்டு வேணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பெரிய கார்ட்போர்டு 37 சென்டிமீட்டர், இது 29 சென்டிமீட்டர், இது லென்த்து வந்து 35 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், அப்புறம் இன்னொன்று வந்து 29 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம செய்யலாம். இன்னொன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இது எப்படி கட் பண்ணணும் பாருங்கள். நம்ம ஒரு உடன் ட்ரே தான் பண்ண போகிறோம். இது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மாஸ்கிங் டேப் பதிலாக சில டேப் கூட ஒட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இது பாருங்கள், நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து இது நம்ம எப்படி கட் பண்ணணும்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு அட்டை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதை நான் ரெண்டு அட்டையை வெட்டி டெங்கல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம பண்ணலாம். இப்போது நீ பாருங்கள், ஒரு அழகான ட்ரே தான் பண்ண போகிறோம். இதுக்கு மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒட்டுறது காட்டுறேன். நம்ம கட் பண்ணாமல் லைனாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். கட் பண்ணாமல் அப்படியே லைனாக ஓடிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், ஒரு வெட்டியாச்சு, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சைடில் ஓட்டுறதுக்கு க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சரி பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி டேப் போட்டிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இப்போ வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெயிண்ட் அடிச்சாச்சு, பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த கலர் வரணும்னா நம்ம வந்து எல்லோ, ரெட்டு, ப்ளூ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வரும். இல்லைன்னா ப்ரௌன் கலர்லையும் நம்ம அடிச்சிக்கலாம். நான் இந்த கலர் அடிச்சிட்டேன். இது நல்லா ஷைனிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து வார்னிஷ் அடிச்சிக்கிறேன். வார்னிஷ் அடிச்சு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஷைனிங்காக இருக்கணுன்றதுக்காக வார்னிஷ் அடிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் காயறதுக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது உடன் ட்ரே வாங்கினா வெளியில் இப்படி 400-500 கார்ட்போர்ட்லேயே ரொம்ப அழகான ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.